வணக்கம் வணக்கம் சிஸ்டர். பேர் பேர் விமலா. விமலா எங்கேருந்து வரீங்க? விமலா ஸ்கூடையிலேருந்து வரேன். ஓகே, நீங்கள் உங்கள் இந்த அதாவது பிரைடல் தேர்ந்தெடுத்த காரணம் படிக்கிறதுக்கு? ஆக்சுவலி ரொம்ப நாளாக ஆசை, ரொம்ப யங் ஏஜ்லேருந்து ஆசை, இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்குது. சொந்தமாகவே நானே எனக்கே கையில் நானே சொந்தமாக ஹேனெல்லாம் போட்டுப்பேன், அதெல்லாம் செய்வேன். பட் எனக்கு அது கரெக்டாக என்னை கொண்டுட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை, அது ஒரு சுச்சுவேஷனும் எனக்கு அமையாமல் இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ என்னோட கரண்ட் சுச்சுவேஷன் வந்து என்னை இதை ஆட்டோமேட்டிக்காக அதில் புஷ் பண்ணிருச்சு. ஸோ நம்ம எதையோ செய்கிறதுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ள இந்த விஷயத்த செய்யலான்னு சொல்லிட்டு தான் இதை நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தேன், என்ன செய்யலாம் என்ன செய்யலாம், நம்ம ஏர்ன் பண்ணணும், ஸோ என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது என்னோட சிஸ்டர் இல்லை தான் உங்களோட நம்பர் எனக்கு ஷேர் பண்ணாங்க. ஸோ உங்களோட ப்ரொஃபைல் எல்லாம் வந்து பார்த்தேன், நான் டிக்டாக்ல பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்போ தான் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ப்ரொசீட் பண்ணேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இங்கே வந்து ஜாயின் பண்ணது. இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இவ்வளோ ஸ்ட்ரிக்டாகவும் எல்லாமே கரெக்டாக சொல்லி தரது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னமோ நினச்சிட்டு வந்தேன், என்னமோ நடந்துட்டு எல்லாமே நினச்ச மாதிரி எல்லாமே நடப்போம்னு நம்பிக்கையோடு இருக்கேன். எஸ் அதான் சம்டைம் நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்கும், நம்ம அவங்க பார்த்தோன்னே இவங்க இப்படி இருந்து நம்ம நினச்சி பேசி பழகணும். இன்றைக்கி இந்த ஃபர்ஸ்ட் டேலேயே எனக்கு நிறைய விஷயம் வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஃபைல்லாம் வேறு காட்டினீங்களா, அதான் பார்த்தோன்னே இன்னும் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிடுச்சு. ஆமாம், இவ்வளோ விஷயம் இருக்கா, ஸோ இதெல்லாம் செய்யணுமா, அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டேன் நான். அதுதான் இம்பார்ட்டன்ட், ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஹார்ட் ஒர்க்கிங் நிறைய போடணும், நிறைய விஷயம் கற்றுக்குவீங்க. இன்னொன்று ஃபியூச்சரில் வந்து ப்ரௌடாக சொல்லிக்கணும், நான் வந்து சிவாஜி மோலை தான் நான் படித்தேன். அதை வந்து நான் கண்டிப்பாக சொல்லிக்கணும். இல்லை நான் இது ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, சும்மா சொல்லலை நான், உங்களோட வீடியோஸ் எல்லாமே நான் பார்த்தேன். ஒன்றுமே தெரியாமல் வந்தவங்களை கூட அவங்களோட மேக்கப் ஃபைனலாக அதை பார்க்கும்போது இவங்க இப்படி பண்ணியிருக்காங்களா அப்படின்னா நம்மளுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அப்போ நம்ம இன்னும் இதோட நல்லாவே செய்யலான்ற மாதிரி அது ஒரு பெருமைன்னு சொல்லிக்க முடியாது, ஒரு நம்பிக்கை. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில தான் வந்து இங்கே உட்காந்துருக்கேன். உங்களோட பேச்சு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்னே கொஞ்ச நேரம் தான் என்னை பேசியிருப்பீங்க என்கிட்ட, நான் கொஞ்ச நேரம் தான் உங்ககிட்ட என்ன சில விஷயத்தை ஷேர் பண்ணியிருப்பேன், அதுவே வந்து உங்களுக்கு போய் சரியான விஷயமா உங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு உங்கள் மனசுக்கு உங்கள் மைண்ட்க்கு அப்படின்னு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ஜேர்னி உங்களுக்கு நல்லபடியாக போகணும், நீங்கள் நினச்ச காரியங்கள் உங்களுக்கு கை கூடி வரணும், சக்ஸஸாக அவங்க ஒரு பியூட்டிஷியனை உருவாக்குறது, உங்களோட பிரைடலாக ஒரு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்டாக உருவாக்குறது என்னோடய கடமை. நீங்கள் வந்துட்டீங்க எங்கிட்ட, கண்டிப்பாக நீங்கள் உருவாக்குவீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்குங்க, கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸும் வந்துருவாங்க. நீங்கள் பேசின விஷயங்கள் நிறையா அவங்க மைண்ட் போய் சேர்ந்துருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அடுத்தது பார்க்கறதுக்கு உங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க சில பேர். ஃபைனலாக உங்களை பார்த்துட்டு நிறைய பேர் கண்டிப்பாக வந்து பூரிச்சு போகிற அளவுக்கு நீங்கள் செய்யணும் உங்கள் வேலையை, நிறையா ஹார்ட் ஒர்க் போடுங்க. கண்டிப்பாக, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களை போல் இன்னும் வெளியே நிற்கிறீங்களோ அவங்களுக்கு என்ன சொல்லலாம்? ஆக்சுவலி நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, பிள்ளைங்களை பார்க்குறது, டியூஷன் கூட்டி போகிறது, வீட்டில் சமைக்கிறது, வீட்டு வேலை செய்கிறது, இப்படியே லைஃப் போயிட்டுருந்துச்சு. பட் ஒரு கட்டம் வந்தோடனே ஒரு சின்ன பிரேக் மாதிரி வந்துச்சு, காசு பிரச்சனை அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வரும்போது தான் நான் இதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ என்ன மாதிரி யாரும் இருக்க வேண்டாம், வீட்டு வேலை வீட்டு வேலை தான். ஆக்சுவலி நம்ம எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறோன்னு இருக்குது. ஸோ இதையும் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு, இதையும் கை தொழிலுன்றது வந்து நம்ம உயிர் உள்ள வரைக்கும், நம்ம கையில் திறமை இருக்க வரைக்கும் லைஃப்லாம் நம்ம கூட வரும். ஸோ அது என்ன ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் கவலை இல்லை, அது மேக்கப் இருந்தாலும் கவலை இல்லை, கண்டிப்பாக அதை போய் செஞ்சுட்டு அதில் அவங்க அச்சீவ் பண்ணணும். எஸ், இதே போல் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, காசு பிரச்சனையாக இருக்குது, என்னெல்லாம் படிக்க வர முடியல அப்படின்னு சொல்லப்போ எனக்கு மனசில் நிறைய விஷயம் தோணிக்கிட்டே இருக்கும், இவங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு. ஆனால் உண்மையாகவே அது ஒரு விஷயம் இருக்கட்டும், நான் கண்டிப்பாக அதெல்லாம் செய்யலாம் போகிறேன். உங்களை பார்த்து இப்போ நீங்கள் சொன்ன ஒரு மெசேஜ் நல்லா பேசுகிற ஒரு விஷயம் வந்து, காசு இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டே இருக்காதிங்க, தேட பாருங்கள், முயற்சி பண்ணுங்கள், முயற்சி பண்ணால் தான் உங்கள் கைக்கு எதோ ஒன்று சேரும். அதுக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.